ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர் பாக்ஸில். ஸோ ஐஸ் இது மாதிரி அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸோ உள்ளே வச்சு எந்த பொருளையும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி வந்து ஸ்க்ரூ ட்ரைவரோ ஸோ இல்லை வேறு நைஃபோ வச்சு நம்ம ஸோ அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ என்ன காரணத்தினால ஸோ இது மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃப்ரீசர் பாக்ஸை சுற்றி சின்ன சின்ன பைப் லைன்ஸ் வந்து போகும். ஸோ அதில் தான் வந்து நம்மளுக்கு கேஸ் சர்க்குலேஷன் ஆகிட்டு கூலிங் ஆகும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எடுக்கும்போது ஸோ அந்த பைப் லைன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஸோ கேஸ் ஃபுல்லாக வந்து லீக் ஆகிடும். ஸோ கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கூலிங் வராது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணோம்னா செலவும் ரொம்ப அதிகமாகும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்கும். ஸோ அது சென்டராக வந்து டிஃபாரஸ்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து கரைஞ்சிரும்.